கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங்கின் உடலை திருவள்ளூர் மாவட்டம் புத்தூரில் அடக்கம் செய்ய அனுமதியானது வழங்கப்பட்டதை அடுத்து ஆம்ஸ்டாங்கின் உடலை அடக்கம் செய்வதற்கான பணிகள் துரிதமாக துவங்கியிருக்கின்றன. அது குறித்தான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்டாங் உடலை அடக்கம் செய்வதற்கான குழி எடுக்கும் பணி தற்பொழுது தொடங்கியிருப்பதாக களத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆவடி காவல் துணை ஆணையர் உடல் அடக்கத்திற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது அங்கு களத்தில் பார்வையிட்டு வருகிறார். ஆம்ஸ்டாங்கின் உறுதி ஊர்வலமானது மாலை 4 மணிக்கு பெரம்பூரிலிருந்து துவங்குகிறது. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங்கின் உடலை அடக்கம் செய்வது தொடர்பான வழக்கானது இன்று காலையிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இருமுறை ஒத்திவைக்கப்பட்டு பிறகு அதற்கான ஆணையானது பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் புத்தூரில் அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து அந்த இடத்தில் தற்பொழுது அந்த பணியானது துவங்கியிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். 4 மணிக்கு பெரம்பூர்லேருந்து ஊர்வலம் துவங்குவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இங்கு அடக்கம் செய்யப்படும் இடத்தில் பாதுகாப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது? திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் அடக்கம் செய்யலாம் என நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கார். இந்நிலையில் இந்த உத்தரவு அடுத்து தற்பொழுது அந்த உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த இடமானது தற்பொழுது அவரது உறவினருக்கு சொந்தமான இடம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் தற்பொழுது அதற்கான பணிகளும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதற்கான குழி எடுக்கும் பணியானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை ஆவடி காவல் துணை ஆணையர் இந்த உடல் அடக்கத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் பணிகளை தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்ஸ்டாங்கின் உடலானது 4 மணி அளவில் பெரம்பூரிலிருந்து புறப்பட்டு ஆவடிக்கு அருகே எடுத்துச் செல்லப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடைபெறக்கூடாது என்பதற்காக தற்பொழுது முன்னேற்பாடு நடவடிக்கைகளை ஆவடி காவல் துணை ஆணையர் தற்பொழுது இந்த பகுதியை பார்வையிட்டு வருகிறார். இந்த பெரம்பூரிலிருந்து உடல் புறப்படுவதற்கு முன்பாகவே காவல்துறையினர் தற்பொழுது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், எத்தனை காவலர்களை நியமிக்க வேண்டும், அந்த பகுதியில் வேறு ஏதாவது ஒரு அசாதாரண சூழல் உள்ளதா என்பது பற்றியெல்லாம் தொடர்ந்து அந்த காவல் துணை ஆணையர் தற்பொழுது அந்த பகுதியை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சரியாக 4 மணி அளவில் பெரம்பூரிலிருந்து அவரது உடலானது ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த இறுதி ஊர்வலம் அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் எனவும் ஏற்கனவே அந்நீதிபதி மனுதாரருக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார். பொது மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இந்த இறுதி ஊர்வலத்தை நடத்த வேண்டும் என ஏற்கனவே நீதிபதி அவர்கள் மனுதாரருக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். தற்பொழுது இந்த திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் இந்த உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நீதிபதியுடைய உத்தரவுக்கு பிறகு தற்பொழுது இந்த பணிகளானது துரிதமாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இந்த குழி எடுக்கும் பணியானது தொடங்கி நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பணிகளை ஆவடி காவல் துணை ஆணையர் தற்பொழுது நேரில் பார்வையிட்டு வருகிறார். மேலும் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யலாம் என்றும் தற்பொழுது அந்த இடத்திலே வந்து தீவிரமாக ஒரு சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்பொழுது முதலே கூடுதல் பாதுகாப்பு என்பது அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த இடத்துக்கு உடல் கொண்டு வரும் பொழுது போக்குவரத்தை நிறுத்தி மாற்று பாதையில் பேருந்துகளை இயக்கவும் ஒரு திட்டம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.